அன்பு நேயர்களே, வணக்கம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் பூர்ணமாக நாளைய தினம் இருக்கிறது. ஞானத்தை தரக்கூடிய நட்சத்திரம். நாளைய தினம் ரொம்ப விசேஷமான தினம். நாளைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ப்ராப்பராக அந்த மந்திரம் ஒன்று கடைசியில், அந்த மந்திரத்தை மட்டும் நாம் ஜபித்தால் நமக்கு அற்புதமான ஒரு ஆனந்தம் கிடைக்கும். மனதிலே நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். நாளைக்கு ஒரு அற்புதமான மகானுடைய ஜெயந்தி உற்சவம். அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். காஞ்சி பெரியவர் எப்பொழுதும் இரண்டு விஷயத்தை, யாராவது ஒருவருக்கு கஷ்டம் வந்துவிட்டால் பரிகாரமாக கேட்டால் அவர் சொல்லுவது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஜபம் செய் என்பார். இந்த ஜபத்தை ரெண்டு விதமாக செய்யலாம் என்பார். ஒன்று வந்து ஒரு நோட்டு புத்தகத்திலே எழுதுவது. எதை எழுதுவது? இறைவனுடைய திருப்பெயரை எழுதுவது. நாம லிகித ஜபம் அப்படின்ட்டு அதுக்கு பெயர். இன்ன ஒன்று, நம்ம பூஜை இறையில் உட்கார்ந்து மனதிலேயே அப்படியே உருட்டிக்கொண்டே இருப்பது, அதுக்கு நாம ஜபம் என்னட்டு பேர். ஜபம்னா வெளியில் நம்ம சத்தமாக அந்த நாமத்தை சொல்லக்கூடாது. மனம் முழுக்க அந்த நாமத்திலே லயித்து இருக்க வேண்டும். அந்த நாமத்தினுடைய பூரணமான தன்மையை மனது உணர்ந்து அந்த துனி திரிகிற மாதிரி அந்த பாவபூர்த்தியோடு பக்தியோடு கண்களில் கசிந்து வர அந்த நாமத்தை சொல்ல வேண்டும். எதை செஞ்சாலும் அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். நம்ம எந்த இடத்துல கோட்டை விடுகிறோம் என்று சொன்னால், சாப்பாடே சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த சாப்பாட்டிலே கவனம் இல்லாமல் சாப்பிட்டால் அந்த சாப்பாட்டினுடைய முழுமையான சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்காது என்பதை விஞ்ஞானம் சொல்லுகின்றது. இப்போ கதைக்கு வருவோம். ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். துன்பம் எப்போதும் தொடர்கதை தானேங்கிற மாதிரி அந்த துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. உள்ள ஒரு பெரியவர், மகான், அவர் எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லக்கூடியவர், ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு பக்திமான், நல்ல தவசீலர், அவர் இடத்துல போய் கேட்டார். இவர் போன நேரத்தில் அவர் வீட்டில் இல்லை. அதனால் அவருடைய பையன் சொன்னால், ஒன்றும் இல்லைங்க மாமா, நீங்கள் வந்து ஒன்று செய்யுங்க, நீங்கள் வந்து மூணு தரம் ராமநாமத்தை சொல்லுங்கள், நல்லா குளிச்சுட்டு நேராக நீங்கள் பூஜை அறைக்கு போயிட்டு மூணு தரம் நீங்கள் ராமநாமத்தை சொல்லுங்கள், ராமா ராமா ராமான்ட்டு மூணு தரம் சொல்லுங்கள், உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும், ஆனால் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னவொடனே அந்த நேரம் பார்த்து பெரியவர் வந்துட்டார். இது காதில் விழுந்துருச்சு. விழுந்தவுடனே அவர் கேட்டார், என்ன பரிகாரம் சொன்ன என்ன? இந்த மாதிரி கஷ்டம்னு சொன்னார், மூணு முறை வந்து ராமநாமம் சொல்ல சொன்ன என்னார். உடனே பெரியவர் சொன்னார், அது ஏன் வேஸ்ட் ஆகிற, எதுக்கு மூணு முறை சொல்லணும், இது ஒரு சாதாரண பிரச்சனை தானே, மோட்சத்தையே தரக்கூடிய நாமமாச்சு அது. மாணிக்கத்தை வந்து வச்சுக்கிட்டு ஒருத்தவன் வந்து சாதாரண உப்பு மிளகா புளியாக வாங்குவாங்க, இந்த கஷ்டம் சாதாரணமாக தீர்ந்து விடக்கூடிய கஷ்டம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு நாமத்தை சொல்ல சொல்கிற, ஒரு தரம் சொன்னாலே போதாதா, ஒரே ஒரு முறை சொன்னாலே போதாதா? அப்போ கலியுகத்திலே ஒரே ஒரு வழிதான் நாமநாம சங்கீர்த்தனம். குரு பார்த்தார் இந்த புருஷோத்தமன், எப்போ பார்த்தாலும் நாமம் பாடுறேன்னு அவருக்கு அந்த பவர் தெரியும். ஆகையினாலே இந்த ராமநாமத்தை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இறைவன் உன்னை அனுப்பியிருக்கிறான். ஆகையினால் நீ இதை வந்து உலகமெல்லாம் பரப்பு, இந்த நாம ஜபத்தை அப்படின்ட்டு சொல்லிட்டார். அந்த ஆணைப்படி அவர் நாம சங்கீர்த்தனத்தை உலகம் முழுக்க பாடினார். அதை பரப்புவதையே உயிர்மூச்சாக கொண்டார். அவருக்கு போதேந்திராள் என்று திருநாமமிட்டு அவருடைய குரு விஸ்வாதிகேந்திரர் அவர் வந்து காஞ்சி பீடாதிபதியாக்கினார். ஜாதி மத பேதமின்றி அனைவரையும் நாம ஜபம் செய்து உய்யுங்கோள் அப்படி என்று அவர்களுக்கெல்லாம் இவர் வலியுறுத்தினார். கலியுகத்தில் முக்திக்கான எளிய வழி, எளிய சாதனம், எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த நாம ஜபம் என்பதை உரக்கச் சொல்லி உலகறிய செய்த உத்தம புருஷர் அவர். அந்த பகவான் நாம போதேந்திராளன்ட்டே பேர். அவருக்கு வெறும் போதேந்திராள் கிடையாது, நாம போதேந்திராளன்ட்டு அது அடைமொழி அவருக்கு. அவர் செஞ்ச அற்புதமெல்லாம் அற்புதமான அற்புதம். அவ்வளவு அற்புதங்களை இந்த நாமத்தினுடைய மகிமையை கொண்டு, இறந்த பிள்ளையை பிறக்க வைக்கக்கூடிய அற்புதமான சிரஞ்சீவி மந்திரம் என்று சொல்வார்கள். ராம நாமமும் ஜென்ம ரட்சக மந்திரம்னுட்டு தியாகராஜ சுவாமிகள் சொல்லுவார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு விஷயம்
அதே போல ஒரு உயர்ந்த விஷயம் வேற எங்கேயுமே கிடையாது. அவருடைய ஆராதனை உற்சவம் நாளைக்கு சாயங்காலத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு இந்த பகவன் நாம போதேந்திராளை நினைத்து கொண்டு இந்த ஜபம் பண்ணினால் அவருடைய அந்த அதிஷ்டானம் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவடை மருதூர் அப்படின்ட்டு ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கு இந்த கோவிந்தபுரம்னுட்டு சொல்லுவாங்க. அங்கே அவருடைய அதிஷ்டானம் இருக்கிறது. இந்த அதிஷ்டானம் எப்படி என்ன, அவர் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. இந்த காவிரி கரையில் நிறைய மணல் இருக்கும், இந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்போல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவாரான். இவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் கூட டே நான் ஒரு குழிக்குள்ளே போவேன், மண்ணை போட்டு என்னை மூடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இவர் திரும்பி திரும்பி வருவாராம். ஆனால் அப்படி ஒரு தரம் போனவர் தான் திரும்ப வரல, அப்படியே ஜீவசமாதி ஆகிவிட்டார். அந்த சமாதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அதிஷ்டானத்தை கொடுத்தவர் யாருன்னு சொன்னால் மருதானந்தர் சத்குரு சுவாமிகள் தான். அவர் தான் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தான் சுவாமி வந்து ஜீவசமாதி ஆனார்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதிஷ்டானம் போட்டவர் அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதை தான் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை அவசியமாக சொல்லுங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. பார்வதிகிட்ட சிவபெருமான் சொல்லக்கூடியது, அழகான முகம் படைத்த பார்வதி தேவியே, இந்த ஒரு நாமத்தை சொன்னால் சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைத்துவிடும் அப்படின்ட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய கடைசி பகுதியிலே இருக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம். நாளை சாயங்காலம், நாளைக்கு மக நட்சத்திரம், அந்த மக நட்சத்திரத்தில் சூரியனை சிம்மராசியில் இருப்பதால் அந்த சூரியனை நினைத்து கொண்டு சாயங்காலம் ஒரு விளக்கேற்றி வைத்து ஜோதி சுரூபனமாக விளங்கக்கூடியவன் சர்வ வியாகரண பண்டிதன் என்று கல்லாத கலைகள் அனுமாரே அவர்கிட்ட தான் கலையை கற்றுக்கிட்டார். அப்படிப்பட்ட சூரியனுடைய நாளிலே இந்த ராம நாமத்தை சொல்லுவதன் மூலமாக நமக்கு அற்புதமான ஆனந்தமான ஒரு விஷயங்களெல்லாம் கிடைக்கும். சுவாமி ராம நாம போதேந்திராளை நினைத்து கொண்டு நாளை தினம் நம்முடைய வழிபாடு நடத்துவோம், நலங்கள் அனைத்தையும் பெறுவோம்.